சீனாவிலிருந்து மருந்து பொருட்களை ஏற்றி வந்த 5 ஏர் இந்தியா விமானிகளுக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கொரோனாவினுடைய பாதிப்பு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது ஏர் இந்தியா விமானிகள் 5 பேருக்கும் கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. சீனாவிலிருந்து மருந்து பொருட்களை நாம் தொடர்ந்து இறக்குமதி செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஏர் இந்தியா விமானிகள் 5 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியாகியிருக்கிறது. சீனாவிலிருந்து வரக்கூடிய மருந்துகளை எடுத்து வந்த ஏர் இந்தியா விமானத்தின் சேர்ந்த 5 விமானிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுசித்ரா நம்முடன் இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். ஏர் இந்தியா விமானத்தினுடைய விமானிகள் 5 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக தற்பொழுது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக சீனாவிற்கு சென்று இந்தியாவிற்கு தேவையான மருந்து பொருட்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை ஏற்றி வருவதற்காக சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் சென்ற 5 விமானிகளுக்கு தற்பொழுது தொற்று ஏற்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக தகவல்களானது வெளிவந்திருக்கிறது. மிக முக்கியமாக கடந்த 2 வாரங்களாக ஏர் இந்தியா விமானமானது மீட்பு பணிகளை தவிர்த்து இந்தியாவிற்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்து பொருட்கள், அதாவது பாதுகாப்பு கவசங்கள் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ உபகரணங்களை சீனாவினுடைய வூஹான், குவாங்சு உள்ளிட்ட பல்வேறு மாகாணங்களில் இருந்து டெல்லி மற்றும் பெங்களூருக்கு கொண்டு வந்து மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த விமானத்தில் பயணம் செய்த அந்த விமானத்தை ஓட்டி சென்ற 5 விமானிகளுக்கு தற்பொழுது கொரோனா தொற்றானது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், அவர்களுடன் பயணித்த அனைத்து சக விமானிகள் மற்றும் ஏர் இந்தியாவினுடைய ஊழியர்கள் அனைவருமே வந்து தற்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டு வரிக்க வைக்கப்பட்டிருக்கார்கள் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மற்றும் ஏர் இந்தியாவானது உறுதி செய்திருக்கிறது. விஷ்ணு, சுசித்ரா, இவர்களுக்கு அறிகுறி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஏர் இந்தியா நிர்வாகம் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த ஏர் இந்தியா தொடர்பில் இருக்கக்கூடிய இந்த 5 பேர் தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் வேலை செய்த அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட இருக்கிறதா, அது குறித்த விவரங்கள் சொல்லியிருக்காங்களா? நிச்சயமாக விஷ்ணு, அதாவது தற்பொழுது பெரும்பாலான கொரோனா பாதிப்புகளானது அறிகுறிகள் இல்லாமல் தான் ஏற்பட்டு வருவது என்பதை வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் ஏற்கனவே கூறியிருந்தது. அந்த வகையில் தான் தற்பொழுது இந்த 5 விமானிகளுக்கும் எந்த ஒரு அறிகுறியும் இல்லை, ஆனால் தற்பொழுது கொரோனாவானது பாதிப்பானது உறுதி செய்யப்பட்டுள்ள என்ற தகவலை ஏர் இந்தியா கூறியிருக்கிறது. இது தவிர அவர்களுடன் பயணித்த கிட்டத்தட்ட கடந்த 2 வாரங்கள் மட்டும் 8 விமானங்களானது சீனாவிற்கு சென்று மருத்துவ உபகரணங்களை பெற்று வந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதனால் அந்த விமானங்கள் பயணித்த அனைத்து ஊழியர்களுக்குமே வந்து முதற்கட்ட கொரோனா பாதிப்பு அந்த சோதனையானது ஏற்கனவே நடந்து முடிந்துள்ளது. அதில் தான் 5 விமானிகளுக்கு தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள அனைவருமே வந்து தற்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டு 2 சோதனையானது இன்னும் அடுத்த 4 அல்லது 5 நாட்களில் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஏர் இந்தியா நிர்வாகம் அறிவித்துள்ளது. விஷ்ணு, நன்றி சுசித்ரா உங்களுடைய தகவல்களுக்கு. சென்று பொருட்களை விற்கும் வியாபாரிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. அத்தியாவசிய பொருட்களை வாங்க வாரத்தில் 3 நாட்கள் காலை 6 மணி முதல் 11